நண்பர்களே வணக்கம். நேற்று சொன்னது போல் நேற்று ரெண்டு செடி வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொன்னேன் இல்லையா, அதாவது அத்திப்பழம் செடியும் அப்புறம் எலுமிச்சம் பழம் செடியும். அது இப்போது அந்த குழியில் நடப்போகிறேன், அதுதான் உங்களுக்கு நேரடியாக காமிச்சிட்ருக்கேன். இதுதான் இப்போ முதல்ல இந்த செடியோட அந்த கவர் இருக்கு இல்லையா, அது தனியாக நம்ம எடுத்துடணும். எடுத்துட்டு இந்த கீழே வந்து வேரோடு இருக்கிற இதை வந்து இதில் அந்த குழியில் நடணும். ஏற்கனவே அந்த குழி நேற்றே நம்ம வந்து குழி போட்டு வச்சிட்டோம். அதில் வந்து என்னென்ன பார்த்திங்கன்னா, அதாவது முட்டையோட ஓடு, நிறைய எரு இது மாதிரிலாம் ஆல்ரெடி போட்டு வச்சுட்டோம். அந்த இலைகள்லாம் பார்த்திங்கன்னா கூட தெரியும், அந்த காஞ்ச இலைகள் அதெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு சத்தான எரு இது மாதிரி செடிகளுக்கு. இது மாதிரி நட்டிட்டு இந்த மண் வந்து மெயினாக வந்து லூஸாக இருக்கணும், அதுதான் மிகப்பெரிய ஒரு, ஏன்னா டைட்டாக இருந்துச்சுன்னா எந்த செடியும் மரமும் வராது. நல்லா ஃப்ரீயாக இருக்கணும், அது மாதிரி நல்ல செம்மண்ணான என்னுடைய பூமி. எல்லாருமே வந்து பார்க்குறவங்கலாம் சொல்லுவாங்க, மண் தாங்க உங்களுக்கு ஸ்பெஷலு, இவ்வளோ அருமையான மண் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது அத்திப்பழம் பூவோட செடி நட்டியிருக்கேன், பார்ப்போம் எத்தனை நாளில் நம்மளுக்கு வந்து இந்த பழம் கிடைக்குதுன்னு பார்ப்போம். இயற்கையாக நான் வந்து எந்த வித மருந்தும் தெளிக்காமல் இயற்கையாகவே என்னுடைய தோட்டத்தில் எல்லா காய்கறிகள் பழ வகைகள்லாம் அப்படி தான் வர்றது. என் நல்ல ஸ்ட்ராங்கான எரு தண்ணி ஊற்றுவேன், அவ்வளோதான், வேறு எதுவும் நான் பண்ண மாட்டேன். இது வந்து அடுத்த குழி. இது வந்து எதுக்குன்னா இந்த எலுமிச்சம் செடி நடுறதுக்காக இந்த குழி. இப்போ நீங்கள் பார்த்தா இங்கே பார்த்தாலே தெரியும், முதல்ல இந்த செடியில் இருக்கிற அந்த கவரை வந்து தனியாக எடுத்துகிட்டு இப்போ செடியை வந்து நட்ட போகிறேன். ஏற்கனவே பார்த்திங்கன்னா அந்த குழியில் வந்து அந்த முட்டை ஓடு, எரு, காஞ்ச இலைகள் அதெல்லாம் வந்து நேற்றே நான் வந்து போட்டு வச்சுட்டேன். அது நல்லா ஊறணும், ஊறிச்சின்னா மண் வந்து ஃப்ரீயாக இருக்கும். அது பாருங்கள், இந்த மண்ணும் பாருங்கள், நல்லா செவப்பாக செம்மண் ஃப்ரீயாக இருக்குது பாருங்கள். இது மாதிரி ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா வேர்கள் அங்கங்கே போகிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும், செடி வந்து நல்லா வரும், அதே போல் காய்களும் நல்லா காய்க்கும். இது எப்போவுமே நான் இது மாதிரி தான் வந்து நடுறது. இது மாதிரி வந்து நம்ம ஒரு சின்ன இடத்துல வந்து இது மாதிரிலாம் வந்து நம்ம பயிரிட்டு வர்றது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. செடியெல்லாம் நட்டி அது பராமரித்து வர்றது. நீங்களும் ஒரு சின்ன செடி இருந்தால் இடம் இருந்தால் நீங்கள் இது மாதிரி வந்து செடிகள் இது மாதிரி விதைகள்லாம் போட்டு பராமரிச்சுட்டு வரலாம். நன்றி, வணக்கம். தொடர்ந்து என்னுடைய வீடுகளை பாருங்கள்.